வங்கக்கடலில் வரும் 23 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தமிழ்நாடு அரசுக்கு வானிலை ஆய்வு மையம் கடிதம் அனுப்பியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதை முன்னிட்டு நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் வரும் 22 கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே நாகை மாவட்டத்தின் கோடியக்கரை, வேதாரண்யம், நாகூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் கனமழை காரணமாக 200 பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இப்ப தொடர்ச்சா மழை வந்ததுனால எல்லாம் மொழி போயிடுச்சு. தண்ணி வந்து வடிகால் வந்து வடிய மாட்டாங்க. எல்லா வாய்க்காலுமே எய்த்து போய் கிடக்கு. 2 மழை நீடித்தால் பயிர்கள் அழுகிவிடும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்பு குழுவை நீர்வளத்துறை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு துறை சார்பிலும் அவசரகால மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அவசரகால வெள்ள மீட்பு குழுவை நீர்வளத்துறை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. 147 பொறியாளர்களை கொண்ட இந்த குழுவில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும், விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவார்கள் எனவும் நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. பாசன கட்டமைப்பு மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை இன்று முதல் 4 பாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு ரயில்வே நிலையங்களுக்கு இடையிலான பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 4 பிற்பகல் நேரத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் வரையே புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் வரும் 23 வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு வரையான ரயில்கள் பிற்பகல் 1:10 முதல் மாலை 4:10 வரை சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த நாட்களில் பயணிகளின் நலன் கருதி மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பில் தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திற்கு 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிறுத்தம் மற்றும் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் அலுவலர்களை நியமித்து சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யானை தெய்வானையை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவதற்கு கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் யானை தெய்வானை பாகனையும் செல்ஃபி எடுத்த உறவினரையும் தாக்கிக் கொன்றது. இதனைத் தொடர்ந்து யானை வழக்கமாக கட்டி வைக்கப்படும் கம்பி வலை போடப்பட்ட அறைக்குள் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறைக்கு அருகே பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோயில் யானை தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஆரஞ்சு பழம், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் கொடுக்கப்பட்டன. பாகன் ராதாகிருஷ்ணன் ஆரஞ்சு பழத்தின் தோலை உரித்துக் கொடுக்க யானை அதனை ருசித்து சாப்பிட்டது. யானையின் உடல்நலம் குறித்து பாகன் சுப்பிரமணியத்திடம் கோயில் தக்கார் அருள்முருகன் கேட்டறிந்தார். மேலும் யானை தெய்வானையை புத்துணர்ச்சி முகாமிற்கு அனுப்புவது குறித்தும் கோயில் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே தெய்வானை யானையிடம் ஆசி வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலும் இதேபோன்று கோயில் யானையிடம் ஆசி பெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் சிலிண்டர் வெடித்ததில் வீடு தீப்பிடித்து எரிந்தது. சென்னை பெரம்பூர் வாசுதேவன் 2 தெருவில் வசித்து வருபவர் சேகர் தனது வீட்டின் மேல் தளத்தை வாடகைக்கு விட்டுள்ளார். வாடகை வீட்டில் கௌரி என்ற பெண்மணி தனது மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கௌரி குடிப்பதற்காக சிலிண்டர் அடுப்பில் தண்ணீரை வைத்துவிட்டு குடியல் அறைக்கு சென்ற நிலையில்
திடீரென கருகிய தீ வாசனை வந்ததும் அடுப்பறைக்கு செல்வதற்கு முன்பே சிலிண்டர் வெடித்து சிதறியது. உடனே அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. சிலிண்டர் வெடித்து சிதறி சுவற்றில் மோதியதில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. சபரிமலையில் பக்தர்களுக்கு உதவ புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவுவதற்காக சுவாமி சாட்போர்ட் என்ற வாட்ஸ்அப் செயலியை உருவாக்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் சுமார் 80,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக கேரள அரசின் தலைமைச் செயலாளருக்கு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தை தொடர்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதனை சரிசெய்ய சுவாமி சாட்போர்ட் என்ற வாட்ஸ்அப் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவசர உதவிகள் தேவைப்படும் பொழுது 6238000800 என்ற எண்ணுக்கு ஹாய் என்ற குறுஞ்செய்தி அனுப்பினால் உடனடியாக உதவிகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காவல்துறை, தீயணைப்பு சேவைகள், மருத்துவ உதவிகள், வன அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கான அவசர தொலைபேசி எண்ணையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஐயப்பன் கோவில் திறந்திருக்கும் நேரங்கள், பூஜை நேரங்கள், அருகில் உள்ள கோவில்கள், தங்குமிடங்கள், உணவகங்கள், விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய தகவல்களையும் கேரள மாநில அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் வந்து செல்லும் நேரங்களையும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்று பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் பிரச்சினைக்கு அம்மாநில முதலமைச்சர் தான் காரணம் என மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கூறிய நிலையில் பிரச்சினைக்கு காரணமே முந்தைய காங்கிரஸ் ஆட்சிதான் என அம்மாநில முதலமைச்சர் பதில் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மீண்டும் வன்முறை உக்கிரமாகியுள்ள நிலையில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் கருத்து கூறியிருந்தார். அதில் மணிப்பூரில் மேலும் 5,000 மத்திய ஆயுதப்படை காவலர்கள் குவிப்பது அம்மாநில பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்றார். மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பைரோன் சிங் தான் மணிப்பூர் பிரச்சினைக்கு காரணம் என ஒப்புக்கொண்டு அவரை பதவியில் இருந்து நீக்குவதே அறிவார்ந்த செயல் எனவும் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி பிடிவாதத்தை கைவிட்டுவிட்டு மணிப்பூருக்கு சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டும் எனவும் கூறினார். அப்பதிவை நீக்குமாறு காங்கிரஸ் தரப்பில் இருந்தே பலரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தனது பதிவை ப. சிதம்பரம் நீக்கினார். இந்த நிலையில் இன்று நடக்கும் பிரச்சினைக்கு காரணமே அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியும் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் தான் என மணிப்பூர் முதலமைச்சர் பைரோன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் மறைக்க முடியாது எனவும் மணிப்பூர் முதலமைச்சர் பைரோன் சிங் விமர்சித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவுவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மணிப்பூரில் இரு பிரிவினருக்கு இடையே தொடர்ந்து கலவரம் நடப்பதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிரும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2008-2009 ஆண்டுகளில் இலங்கையில் நமது தொப்புள் கொடி உறவான தமிழர்கள் மீது இனப்படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டபோது அப்போதைய மத்திய மாநில அரசுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்ததாக கூறியுள்ள இபிஎஸ், அதேபோல் இல்லாமல் தற்போது மணிப்பூரில் நடைபெறும் இனக்கலவரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.